போன எபிசோடோட பார்ட் டூ தான் இது. அப்படி நீங்கள் போன எபிசோடை பார்க்கலன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு இன்னும் தான் வயிறு எரியுது. ஏன்னா உங்கள் எல்லாரு மேலேயும் அவர் வந்து ஒரு பெரிய ஹோப் வச்சிருக்காரு. ரொம்ப நாளாகவே மக்கட்டோ என் கிட்டே கூட இந்த மாதிரி ஹோப்ஸ் எல்லாம் வச்சதில்லை. இதுக்கப்புறம் அவனும் அங்கே ரெமனன் சிஸ்டம் கையில் கேட்குறான், இந்த மாதிரி உங்களால் திரும்பவும் கண்டினியூ பண்ண முடியுமா? ஆ, நாங்கள் வந்து கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுறோம். இதை கேட்குற சீக்கிய அங்கே சந்தோஷமாகறான், நான் வந்து வெயிட் பண்ணுறேன், இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிற வரைக்கும். அங்கே இருக்க எபிலியாவும் கேட்குறா, நாங்கள் வந்து லெசன்ஸ் அப்போ நாங்கள் எப்பயுமே எல்லாருக்குடியும் தாட்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம், அப்படி உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னா நம்மளும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமா? இதை கேட்குற அவங்களும் அங்கே சொல்கிறாங்க, அப்படியா, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, நாங்களும் உங்க கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்ல கரோன் அங்க கேக்குறேன், இந்த மாதிரி நீ வந்து எதுக்கு என்ன தனியா கூப்பிட்டு இருக்க? ஏன்னா நான் வந்து ஒன்னு நோட்டீஸ் பண்ணிருக்கேன், இந்த மாதிரி உன்னோட ஸ்ட்ரென்த் மற்ற ஸ்டூடெண்ட்ஸை கம்பேர் பண்ண அது வந்து ரொம்பவே அன்யூசுவலா இருக்கு. அதாவது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி உன்னோட ஸ்ட்ரென்த் வந்து நார்மலா இல்ல, அது வந்து ஏன் இப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஆர்மி டைம்ல நான் வந்து மேஜா ஒர்க் பண்ணிருந்தேன், அப்படி இன்னமும் என் மேல டவுட் இருந்தா நான் வந்து யூனிட்டை பத்தி நான் சொல்றேன், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இந்த மாதிரி நான் உன்னோட பேக்ரவுண்டே நான் செக் பண்ணிட்டேன், அப்போனா நீ வந்து எதுக்கு என் மேல இன்னமும் டவுட் ஆயினு இருக்க? நான் வந்து இன்னும் யோசிக்கிறேன்னா நீ வந்து உண்மையிலேயே அந்த கரண்ட் ஃபோர்ஸா அப்படின்னு தான் நான் யோசிச்சு இருக்கேன். இது கேக்குற அவளும் அங்க சீச்சிங்னே சொல்றான், நீ வந்து இன்னும் சொல்ற விட்டா நீ வந்து என்னோட பாடி எதாவது செக் பண்ணும். ஆனா அதுக்குள்ளேயே மக்கட்டவும் சொல்றான், இந்த மாதிரி எனக்கு உண்மை தெரியும், நீ வந்து ஒரு டீமனு, ஆனா உன்னோட ஹார்ன் எங்க? அதுவும் இல்லாம உன்னோட ஸ்கின்னோட கலரு அது வந்து எங்க கிட்ட போய் சொல்லதில்ல, என்னால நல்லாவே சொல்ல முடியும் இந்த மாதிரி நீ ஒரு டீமன் தான். ஆனா காரணம் அங்க சொல்றான், இந்த மாதிரி உன்னால எப்படி இப்படி சொல்ல முடியுது, நான் வந்து எந்த ஆங்கிள் பார்த்தா டீமன் மாதிரி தெரியறேன் இப்படி சொல்லினேன். அவளும் அவளோட கண்ணில் இருக்க அந்த பவர் அங்க மக்கட்ட மேல யூஸ் பண்றா. ஆனா மக்கட்ட மேல எந்த விதமான எஃபெக்டும் அங்க வந்து படல. என்ன, நீ வந்து உன்னோட சாம் பவரை யூஸ் பண்ண பாக்குறியா? அதெல்லாம் என் மேல எந்த விதமான எஃபெக்டும் படாது, ஆன்லெஸ் டீமன், புரியுதா? இதை கேட்கற அதுவும் ரொம்பவும் ஷாக் ஆயிது, என்னது நான் அதுக்குள்ள மாட்டிக்கினா? ஆனா அதுக்கு என்ன வந்து ஹான்லெஸ் டீமனா நீ கூப்பிடுவ? அப்படி நீ ஒண்டி திரும்பவும் ஹான்லெஸ் டீமன் நீ கூப்பிட்டனா நான் வந்து உன்னை கொண்டுடுவேன், அப்போனா நீ வந்து உண்மையான கரண் வந்து இல்ல அதுதானே? ஆமா, ஆனா நான் வந்து எதுவுமே பண்ணல, இந்த மாதிரி உண்மையா சொன்ன அந்த கரனோட ஃப்ரெண்டு அவன் தான் எல்லாத்தையும் பண்ணிருக்கான். இதை கேட்கற மக்கட்டவும் கொஞ்சம் ஷாக் ஆயிடறான், நீ வந்து ரொம்ப கோல்டா இருக்க, ஆனா நான் என்ன கேள்விப்பட்டனா நீ வந்து உண்மை தெரிஞ்ச அத்த செகண்டே இந்த மாதிரி டீமன்ஸ் எல்லாத்தையும் போட்டு தள்ளுறனு கேள்விப்பட்டேன். ஆனா மக்கட்டவும் எதுவும் சொல்லானு, ஆனா அதுக்குள்ள அவன் நித்திரான், இதை சொல்லியிருந்தா எனக்கு தான் பிரச்சனை வரும், எனக்கு வந்து நீ எதுவா இருந்தாலும் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, நீ எந்த விதமான ரேசிசமும் இல்லையே, நம்மளால எப்போ வரைக்கும் நம்ம ரெண்டு பேரோட தாட்ஸை புரிஞ்சிக்க முடியுமோ அது வரைக்கும் நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, அதாவது நான் எந்த விதமான டிஸ்கிரிமினேஷனும் நான் பண்ண விரும்பல. இதை கேட்கற அதுவும் ரொம்ப ஷாக் ஆயிது, அப்போனா உன்னால எங்களோட பாஷையை பேச முடியல? ஆமா, என்னால பேச முடியும் அந்த காமன் டங், அதை தவிர என்னால மற்ற லாங்குவேஜ் எல்லாத்தையும் பேச முடியும். சரி நீயே சொல்லு, இந்த மாதிரி நான் உன்னை என்னன்னு கூப்பிட, அதுக்கெல்லாம் எந்த விதமான அவசியமும் இல்லை, உனக்கு வந்து என்னை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதனால நீ இதுக்கு மேலேயே உயிரோட இருக்க கூடாது, நான் வந்து உன்னை போட்டு தள்ளலாம்னு இருக்கேன், இப்படி இதுவும் சொல்ல இருக்க. அதுக்குள்ள அங்க சீக்கியம் வந்து சொல்றான், இதோட பேரு ரோனா, இது டீமன் ஆர்மியில இருக்க 4 ஜெனரல் இருந்து வந்த ஒத்தி தான் இது. இதை கேட்கிற ரோனாவும் அங்க ரொம்ப ஷாக் ஆயிரான், இந்த மாதிரி இவனுக்கு எப்படி என்ன பத்தி தெரிஞ்சிருக்கு? ஆனா மக்கட்டவும் அங்க டெலிபதி யூஸ் பண்ணி கேட்கறான், இந்த மாதிரி உனக்கு எப்படி இதை பத்தி தெரிஞ்சிருக்கு? நான் வந்து வேற ஃபார்ம்ல இருக்கும் போது இவ்வளவு சந்திச்சிருக்கேன், அதாவது இப்போ நான் இப்படி இருக்கிறது வந்து அவளுக்கு தெரியல, அதாவது என்ன அடையாளம் கண்டுபிடிக்க முடியல, நல்லது என்னன்னா இந்த மாதிரி நம்ம சொல்லாம இருக்கலாம், இந்த மாதிரி நான் யாருன்னு. இதுக்கப்புறம் மக்கட்டவும் ரோனா கிட்ட சொல்றான், இன்ஃபர்மேஷன் அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம், நம்பர்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன், இதுல வந்து நான் எப்பயுமே முன்னோக்கி தான் இருப்பேன். இதை கேட்கற ரோனாவும் சொல்றான், இந்த மாதிரி நான் இதே மாதிரி போச்சுன்னா பிரச்சனை மாட்டிப்பேன் போல, நம்ம வந்து இங்க பேசுறதுக்கு வேற ஒரு இடத்துல போய் பேசலாம். நெக்ஸ்ட் இல்ல இவங்கள வேற ஒரு ஏரியா கொண்டுறாங்க, அங்க சாப்பிட்டுக்கனே ரோனாவும் கேட்கறா, நான் வந்து குசன கம்பெனி, அதை பத்தி நான் இன்னமும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், உன்னோட அக்கௌண்ட்ல சீக்கியம் இருக்கான். ஆமால, ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான், அப்போனா என்ன அவன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சில இருந்து வந்த ஒத்தனா என்ன? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நாங்க எந்த விதமான ஏஜென்சில இருந்து வந்த ஆளுங்க இல்ல, நாங்க வந்து சொல்ல போனா எந்த விதமான ஹியூமனும் இல்ல டீமனும் இல்ல. இதை கேட்டாக்க ரோனாவும் அங்க ரொம்ப ஷாக் ஆயிரா, உனக்கு வந்து நல்லாவே தெரியுமா நீ வந்து என்ன சொல்றேன்னு? நீ வந்து ஷாக் ஆக வேணாம், எனக்கு வந்து நல்லாவே தெரியும், இந்த மாதிரி சில பல ஆளுங்க ஆல்ரெடி உன்னோட சைட்ல டிஃப்ளெக்ட் ஆயிருப்பாங்க. ஓ, இப்பதான் எனக்கு புரியுது இந்த மாதிரி நீ வந்து எதுக்கு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிருக்கேன்னு. சரி அது இருக்கட்டும், இந்த மாதிரி உன்னோட குறிக்கோள் தான் என்ன, நீ வந்து எதுக்கு இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்க? நான் வந்து எதுக்காக கேட்கறேன்னு தெரியுதா? அதாவது நீ வந்து என்னோட பிசினஸ்க்கு இடையில வரக்கூடாது, அதுக்காக தான். ஓ, எனக்கு இப்பதான் புரியுது, எனக்கு வந்து உன்னோட இன்டென்ஷன் வந்து தெரியுது, ஆனா இருந்தாலும் உன்னை வந்து என்னால நம்ப முடியாது. ஏன் இப்படி சொல்றேன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்மள வந்து நல்லாவே தெரிஞ்சுக்கணும். இதை கேட்டிருக்க சிக்கியும் சொல்றான், நீ வந்து அதுக்குன்னு பாடியோட கான்டாக்ட் எல்லாம் வச்சுக்க கூடாது. இதை கேட்கற மக்கட்டாக்கும் இப்பதான் புரியுது, ஓ அதுக்கான மீனிங் வந்து இப்படியா? இந்த சைடு ரோனாவும் சொல்றான், ஆனா நான் இன்னமும் மக்கட்டாவை டீப்பா அனலைஸ் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேனே. சரி அதெல்லாம் விடுங்க, இந்த மாதிரி உன்னோட மோட்டிவ் தான் என்ன, அதை பத்தி சொல்லு. நான் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணலான்னு வந்தேன், அதாவது ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் நடக்குதுல்ல இந்த சிட்டில, அதை பார்க்க. இதுக்கப்புறம் மக்கட்டாவும் அவனோட ஷாப்புக்காரன் அங்க பார்த்தா ரைனோ இருக்கான், இவன் தான் டோமையோட ஸ்பையே, டோமோ இதை சொல்லி அனுப்பியிருப்பான்,
இந்த மாதிரி நீ வந்து மாக்கோட்டோக்கு ஹெல்ப் பண்ணிருக்கணும்னு. மாக்கோட்டோவும் அங்க சொல்றான், இந்த மாதிரி நீ வந்து என்ன பண்ண, அங்க இருக்க டவுன்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ண, ஏன்னா டவுன்ல இருக்க நிறைய டெமி ஹியூமன்ஸ் வந்து இப்ப காண போகிறாங்க. இப்பெல்லாம் நிறையவே ஹியூமன் டிராபிக்கிங், அதுல கூட நிறைய விஷயம் ஓடினிருக்கு. இதுக்கு பின்னாடி அசாசின் கிளான் அவங்களோட ஆளுங்க கூட இருக்கலாம், ஏன்னா அவங்களோட ஆளுங்கள ஒருத்த வந்து ஏமாலையும் அட்டாக் பண்ணான். அப்பனா இதெல்லாம் உண்மையா இருந்தா இது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம் ஆயிடும் நம்மளுக்கு. சரி, நீங்க வந்து அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, நான் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு போறேன். இதுக்கப்புறம் அவனும் அங்க இருக்க அவங்க ரெண்டு பேரை பார்த்து கேட்கறான், இந்த மாதிரி நீங்க இதெல்லாம் பண்ணக்கு அப்புறம் இன்னொரு ஹெல்ப் உங்களால பண்ண முடியுமா? அப்பனா நீ வந்து இப்படி சொல்லாதப்பா, இந்த மாதிரி நாங்க ஓவர் டைம் பண்ணோன்னு. அதுவும் உண்மைதான், இந்த மாதிரி நீங்க ஓவர் டைம் பண்ணீங்கன்னா அதுக்கேத்த ரிவார்டா நான் வந்து இன்னமும் நிறைய பனானாஸை உங்களுக்கு தருவேன். நெக்ஸ்ட் இல்ல, இவங்களும் அங்க இருக்கும்போது சீக்கியம் அங்க சொல்றான், நீங்க வந்து ரோனா சொல்ற எல்லா விஷயத்தையும் நீங்க வந்து நம்ப கூடாது. ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, நாங்க வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருப்போம். ஆனா இருந்தாலும் அவளால எனக்கு நிறையவே பிரச்சனை வந்தது. அவ வந்து டீமன் கிங் கிட்டயும் ப்ராமிஸ் பண்ணிருக்கான் இந்த மாதிரி லாயலா இருப்பேன்னு. அதுக்குன்னு அவ அவ்வளவு ஸ்ட்ராங்லால அவளோட ஸ்ட்ரென்த் நம்ம மீயோ கூட கம்பேர் பண்ணலாம் அந்த அளவுக்கு இருக்கும். இதை கேட்கற மக்கட்டும் கொஞ்சம் பயந்து போயிடறான். இதனாலே அவனு சொல்றான், அப்பனா நம்ம வந்து அவளோட எல்லா மூவியும் நம்ம வந்து கணிச்சு வைக்கணும், அதாவது கண்ணு வைக்கணும். ஆமா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், ஆனா நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நான் வந்து அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி, நம்ம வந்து ரேம் ரெசிஸ்டர் அப்போ சந்திக்கலாம். ஆமா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், அதுக்காக தான் நான் கிஃப்டையும் தயார் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் இவங்களும் அந்த ஏரியாவுக்கு போறாங்க. அந்த ஏரியாவும் ரொம்பவும் பேசா இருக்கு. உள்ள போய் அந்த ரெண்டு சிஸ்டர்ஸையும் இவங்க வந்து சந்திக்கிறாங்க. என்ன வந்து மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி நான் சந்திக்க வரவே இல்லை, ஆனா எனக்கு வந்து உங்களை பார்க்க சந்தோஷமா இருக்கு, என்ன நீங்க குணமாயிட்டீங்க. ஆனா இதை பாக்குற அவங்க ரெண்டு பேருமே ஆச்சரியமாயிடறாங்க, இந்த மாதிரி நீங்க ரொம்பவும் டிஃபரெண்டா தெரியல. ஆமா, இந்த மாதிரி நான் கிளாஸ்ல நான் வந்து ரொம்பவும் ஸ்ட்ரிக்டா நடந்துக்கணும்னு நான் பாப்பேன், ஆனா அதுக்குன்னு நீங்க மத்தவங்க கிட்ட எல்லாம் சொல்லாதீங்க, இந்த மாதிரி நான் வந்து உங்களை சந்திக்க வந்தேன்னு. சரி ஓகே, நாங்க வந்து சொல்ல மாட்டோம், ஆனா நன்றி, உங்களால தான் நாங்க இப்போ உயிரோட இருக்கோம். உங்களுக்கு வந்து ஏதாச்சும் தேவை இருந்ததுன்னா நீங்க வந்து கண்டிப்பா சொல்லுங்க, எங்களோட முடிஞ்ச ஹெல்ப் நாங்க பண்றோம். நீங்க வந்து ரொம்பவே சந்தோஷமா வாழுங்க, உங்களோட லைஃபை நீங்க என்ஜாய் பண்ணுங்க. அதுவும் இல்லாம என்ன மாஸ்டர்ன்னு கூப்பிடாதீங்க, ஏன்னா நீங்க இப்போ ஃப்ரீ ஆயிட்டீங்க, அதனால நீங்க சார்ன்னு கூப்பிட்டா போதும், கிராட்டிடியூட் எல்லாம் காட்டாதீங்க. ஆனா எப்படி பார்த்தாலும் உங்களோட டேட் வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டாரு உங்களோட ரெக்கவரி ஜேர்னியை பத்தி. ஆனா இதை கேட்கறவங்களும் அங்க ரொம்பவும் கோவமாறாங்க, கோமைன்னே சொல்றாங்க. நானும் எங்க அம்மாவும் ஆல்ரெடி எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டோம், இருந்தாலும் அவர் வந்து இதே தப்பதான் திரும்பவும் திரும்பவும் பண்ணிருக்காரு. நாங்க மோரிஸ் கிட்டயும் சொல்லிட்டோம், ஏன்னா அவங்க ஃபோர்ஸ் போலி என்ன வந்து இந்த கிளாஸுக்கு அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கற மக்காட்டுக்கும் இப்பதான் புரியுது, இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரை பார்த்தா எதுக்கு இந்த ஸ்கூலே பயப்புதுன்னு. ஏன்னா இவங்களோட ஃபேமிலியில இருக்க உமன்ஸ் எல்லாருமே ரொம்பவும் டெரரா இருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்களும் அங்கே இருந்து வராங்க, வரவல்ல நம்ம மக்கட்டவும் சொல்றான், இவங்க ரெண்டு பேருமே ஹியூமன் ஹரிஸ்டோகிராஃப்ட், ஆனா எப்படி இருந்தாலும் அவங்களோட அப்பியரன்ஸ் அவங்க வந்து காட்ட மாட்டாங்க. ஆனா இதை நம்புறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆமா, அவங்க ரெண்டு பேருமே அந்த கசனால ரொம்பவும் அனுபவிச்சிருக்காங்க. அப்போ அதனால தான் அவங்களோட பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லுவீங்களா? எப்படி பார்த்தாலும் அந்த கசுக்கு மேல சில்வர் லைன் லிங்க் இருந்தது. ஆனா அவங்க வந்து இதே மாதிரி போச்சுன்னா அவங்க நல்லா ஃபீ க்ரோ ஆவாங்க. ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். இந்த மாதிரி நானும் பார்க்க ஆசைப்படுறேன், அவங்க வந்து எப்படி சீக்கிரத்துல க்ரோ ஆக போறாங்கன்னு. நான் வந்து நம்புறேன் இந்த மாதிரி அவங்களோட ஃபியூச்சர் வந்து கூடிய சீக்கிரத்துல பிரைட் ஆகும்னு. நெக்ஸ்ட் இல்ல, ரேம தான் காட்டுறாங்க, அவனும் அங்க இருக்க நிறைய பேரை கொன்னு போட்டு கேட்டுருக்கான். இந்த மாதிரி ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட் அதை பத்தி உனக்கு என்ன தெரியும், இப்படி ஒன்னு கேட்டுருக்க. அங்க இருக்க ஒரே ஒருத்தன் தான் பதில சொல்றான், ஹியூமனை கிட்னாப் பண்ற விஷயம் அதை பத்தி நீ யாருகிட்ட கேட்டாலும் எந்த விதமான பதிலும் உனக்கு தெரியாது. இந்த சைடு மிஸ்டர் பிரைட்டை தான் காட்டுறாங்க, அவரும் ஒரு டேபிள் கிட்ட வந்து அங்க சீச்சுன்னு இருக்காரு. இதுக்கப்புறம் அவனும் வேற ஒரு இடத்துக்கு போறான், அங்க பார்த்தா ஒரு கம்பார்ட்மெண்டோ இருக்கு. இது என்ன, அந்த ஸ்கூலோட கம்பார்ட்மெண்டோட பார்ட்டா என்ன? ஏன்னா இந்த ஏரியாவை ரெனோவேட் பண்ணிருக்காங்க. ஆனா இதுக்கப்புறம் தான் அவனே உள்ள போக ஆரம்பிக்கிறான். அங்க நிறையவே துணியை உழுந்து கிடக்குது. இந்த துணியெல்லாம் பார்த்தாலே தெரியுது இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு. இப்படி இவனும் அதை பார்த்து நடக்கும் போது அங்க பின்னாடி யாரோ நடக்கிற மாதிரி எல்லாம் சவுண்ட் கேக்குது. இதை பாக்குற ராம புரிஞ்சுக்கிறான், இந்த மாதிரி பின்னாடி எவனும் ஒருத்த வந்து நிற்கணும். இதனாலேயே அவனோட கத்தி எடுத்து அவனோட கழுத்துல வச்சு சொல்றான், அப்படி நீ ஒண்டி அசைஞ்சான்னு வச்சுக்கேன் அவ்வளவுதான் உன வந்து இங்கே போட்டு தள்ளுவேன். இதை கேட்கற அவனும் அங்க ஸ்மைல் பண்றான். இங்கே இந்த எபிசோடவும் முடியுது. இந்த எபிசோட நான் வந்து ஒரு காரணமா தான் பாட் பாட்டா போட்டிருப்பேன், ஏன்னா சுகிமிச்சி நம்ம எவ்வளவுலாம் அங்க போடுறோமோ அவ்வளவு சீக்கிரத்துல காப்பிரைட் குத்து தூக்கிடுவாங்க. சோ அதுக்கு நான் லென்த் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் பாட் பாட்டாவே போட்டு போயிடுவேன். சோ அதனால உங்களுக்கு ஒரு எபிசோட ஃபுல்லா பார்த்த ஃபீலும் கிடைக்கும், எந்த விதமான பிரச்சனையும் எனக்கும் வராது. சோ அதனால தான் நான் இதை ரெண்டு பாட்டா போட்டிருப்பேன். எப்பெல்லாம் லாங் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்பெல்லாம் ரெண்டு பாட்டா போட்டுறேன். சோ அதை வண்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பண்ணலாமான்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஏன்னா சில பல வீடியோஸ் வண்டி நான் இந்த மாதிரி தான் போடலான்னு இருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்பதான் இதுக்கத்த வர எபிசோட்லாம் நோட்டிபிகேஷனா வரும். இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.